This video is sponsored by Lakshmi Ceramics. Day 19 gana unseen footage is nariya irukke adhu ona paathruma idu Bigg Boss season 3 day 19 oda unseen episode la vandu Tarshan and Meera and the night vandu or conversation ponaangala en kuda avan naal pesama irundha enda abdinga mari Meera vandu Tarshan ketittu irundhaangala andha conversation சாங் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கண்டினியூ வச்சு காலையில் 9:05 இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஷிப்போட மீன் எனக்கு தெரியும் ஏன் அப்படி இப்படி பண்ணேன் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் எனக்கு சப்போர்ட்டாக யாருமே இல்லாமல் நான் தவிச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷன் அண்ட் மீரா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசிக்கிட்டாங்க மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா அந்த ஆக்டிவிட்டி டெய்லி ஒவ்வொருத்தர் அதில் வந்து லாஸ்லியா வந்து நேற்று வந்து எல்லாத்துக்கு பட்டாம்பூச்சி எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு பட்டாம்பூச்சி நமக்கு சொல்லி கொடுத்துச்சு நேற்று எபிசோடில் அபிராமி அண்ட் முகேந்திரா இவங்க ரெண்டு பேர் தான் காமிச்சாங்க பட் அன்சீனில் சரவணன் அண்ட் மீரா அவங்க ரெண்டு பேர் வந்தும் மீரா வந்து பட்டாம்பூச்சியா சரவணன் வந்து அதை பட்டாம்பூச்சி பிடிக்கிறவரா லைக் தட் ரஜினி மீனா யஜமான் இல்லை சும்மா சொல்லி பார்த்தேன் தென் அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சதுக்கப்புறம் கவினோட பட்டாம்பூச்சி வெளியே இருந்திருக்கு இல்லையா அந்த பட்டாம்பூச்சி கவினை பார்த்து கேட்டுச்சு கவின் நீயோ ஒரு பட்டாம்பூச்சி பிடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜெயிலுக்குள்ளேருந்தே வெளியே தூக்கி போட்டார் அப்புறம் சேரனப்பா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல சொன்னாங்க நான் எப்படி பட்டாம்பூச்சியை பிடிக்கிறது அதுதான் அங்கே உட்காந்துருக்கேன் அது உட்காந்துருக்கட்டும் அதோட வர்ணங்களை நான் பார்த்து ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் இல்லையா ஸோ கவிதையாக தொடுத்தாரு தென் சேரன் சேரன் ரேஷ்மா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஜெயிலில் சேரன் அண்ட் கவின் அவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்வர்சேஷன் ஏன் நீங்கள் ஜெயிலுக்கு வந்தீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கரெக்டான ரீசன் யாரும் தரல அது கொஞ்சம் எல்லோரும் கரெக்டாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மா வந்து சேரன்ட்ட பேசிகிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க அங்கே ரொமான்ஸ் தனியாக கவின் வந்து கண்ணாடி வழியாக லாஸ்ட்லேயே அவர் சைடு அடிச்சிருந்தார் லாஸ்ட்லேயே கம்பெனி வீட்டை தொடச்சிட்டு இருந்தாங்க ஏன் எங்கே போனால் விடமாட்டியா இங்கே இந்த 100 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்புறம் தான் தண்டனை ஓவராகி வெளியே வந்துட்டாங்க ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் டைரெக்டாக வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காமிச்சிட்டாங்க ஆனால் அன்சீனில் சேரன் சாரை சேரின் அபிராமியாக ஹக் பண்ணி மரியாதையோடு வெளியே வர வச்சாங்க ஆனால் கவினை வந்து வெளியே விடவே இல்லை ஏ மச்சான் நீ உள்ளே இருமச்சான் கொசு விட பெரிய தொல்லையை வந்து அறுத்துருவான் இவன் உள்ளே இருக்கட்டும் நான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சும்மா விளையாண்டு இருந்தாங்க கவின் கூட வேற யாரும் விளாடுவா அந்த மூவரணி தான் சாக்ஷி ஷெரின் அபிராமி தென் அதுக்கப்புறம் லக்ஸரி பட்ஜெட் ஷாப்பிங் நடந்துச்சு வார வாரம் இருக்கிற ஃபுட்டேஜே போட முடியல இது எப்படி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார வாரம் இது அன்சீன் ஆகிறாங்க போல லக்ஸரி பட்ஜெட் ஷாப்பிங்க ஸோ இந்த வாரம் 3000 points ஹவுஸ் மேட்ஸ்லாம் சேர்ந்து வாங்கியிருக்காங்க இந்த கொலையில டாஸ்க்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால அதில் தமிழில் பேசுறதுனால 500 points கம்மி ஸோ 2500 points தான் நீங்கள் ஷாப்பிங் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதால எல்லாரும் அந்த பாயிண்ட்டுக்கே வந்து நல்லா ஷாப்பிங்கும் பண்ணிட்டாங்க ஷாப்பிங் நல்லபடியாக ஆரம்பிச்சது சூப்பர் மார்க்கெட்டில் ஷாப்பிங்கும் நல்லபடியாக முடிஞ்சது சூப்பர் மார்க்கெட்டில் தென் பெட்ரூமில் கவின் அண்ட் சாண்டி ஒரு கான்வர்சேஷன் போச்சு ஏன்னா வந்து டேடி ஏன் நிறைய உப்பு ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றப்ப சாண்டி வந்து டேடியை பற்றி கேட்டாரான் உடனே மோகன் சார் அதுக்கு ரெண்டு சொரணை வரணும் இல்லை அதுக்கு தான் போட்டு சாப்பிட்றேன்னு சொன்னாரா உடனே இடையில சித்தப்பு ஒரு கவுண்டர் போட்டாரான் அதான் நிறைய இருக்குல்ல அப்புறம் எதுக்கு போட்டு சாப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கப்போ வந்து சித்தப்பு உள்ளே போன்ட்டேன்னு சொல்லிட்டு எல்லாட்டியும் இல்லை இல்லை கவின் நானும் பேசிகிட்டு இருந்தோம் ஏன் சித்தப்பு கவுண்டராக போகிறதும் போடுற இப்படியா போடுவேன் ஏயா நீ அப்படிங்கிற மாதிரி சாண்டி வந்து சித்தப்பை சொல்லிட்டு இருந்தார் உடனே சித்தப்பு அந்த சைட்லேருந்து ஏய் வயசான டைமில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடும்டா ஆனால் அள்ளி அள்ளி திங்கிறாரு என்ன முங்கு முங்குறாயா நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றாரு என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சித்தப்பு வந்து சாண்டிகிட்ட புலம்பிட்டு இருந்தார் இப்போ கூட பாருங்க பருப்பு ஒரு பவுலு ரசம் ஒரு பவுலு 2 கிலோ கேரட் ஒரு பவுலு 2 பவுல் ஃபுல்லாக அப்பளம் கேட்குற எக்கிலேயே ஒரு பார் இருக்குது சார் மோகன் சார் இவ்வளோவா சாப்பிட்றீங்க அது அவரோட ஸ்டைல் எப்படி சாப்பிடுவார்னு சொல்லிட்டு சித்தப்பு சொல்லி காமிச்சார் ஒரு மாதிரி ஃபன்னியாக இருந்துச்சு தென் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வெளியே சித்தப்பு வந்து எப்பவுமே வந்து சேரில் தூங்கிட்டு இருப்பார்ல அந்த டைனிங் டேபிள் சேரில் அவர் சொக்கிடும் இல்லையா ஸோ தூங்கிட்டு இருப்பார் இன்றைக்கி தூங்கிட்டு இருந்தப்போ வந்து சாண்டியை வந்து சித்தப்பை கலாச்சிட்டு இருந்தார் அவர் தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருந்தார் சாண்டி உடனே பின்னாட்டுன்ட்டு அவர் மாதிரி விழுந்துட்டு இருந்தார் அந்த கலாச்சிட்டு இருந்தால் மோகன் சாரும் கவினும் பார்த்துட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு எந்திரிச்சு என்னடா மவனே அப்படின்னு கேட்டு மறுபடியும் நித்திரைக்கு போயிட்டார் தென் வனிதாக்கும் தர்ஷனுக்கும் அந்த பாகுபலி சண்டை ஒன்று வந்துச்சு இல்லையா அந்த போர்லாம் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸும் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சில ஃபுட்டேஜஸ் என்னன்னா தர்ஷன் அண்ட் மீரா ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க அப்போ மீரா சொன்னாங்க ஏய் வனிதாக்கா இவ்வளோ பாசமாக இருந்தாங்க தெரியுமா அவங்க அடிக்கடி டென்ஷனாக தான் செய்வாங்க நீ தான் கொஞ்சம் பொறுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி மீரா வந்து தர்ஷன்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒருவேளை வனிதா மேமோட ட்ரைனிங்கும் மீராக்கு என்னம்மா நால்வர்கள் இடம் பிடிக்க பார்க்குறீங்களா நடக்காது மீரா அண்ட் தர்ஷன் பேசியிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு பேக்ரவுண்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா அபிராமி ஸ்மோக்கிங் ரூமில் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாங்க அதை நான் பார்த்துட்டேனே ஸ்மோக் பண்ணி பண்ணி உஃபு உஃபுன்னு ஊதி ஊதி அந்த ஹேஸ்டைல தட்டினாங்க அபிராமி புகை பிடிச்சிட்டு இருந்தாங்க அது புகைப்படமாக பிக் பாஸ் வந்து அதை பிடிச்சிட்டாரு தென் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மோகன் சார் வந்து தர்ஷன் சொல்லிட்டு இருந்தாரு இந்த ரெண்டு ஓட்டையை அடைச்சிக்கோ முடிஞ்சு அதாவது காதில் இருக்க ரெண்டு ஓட்டையை அடைச்சிக்கோ இங்கே வாங்கி இங்கே விட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அட்வைஸ் கொடுத்துருந்தார் மோகன் சார் தர்ஷனுக்கு தென் ட்ரெஸ் ரூமில் சாக்ஷி கவின் ரேஷ்மா ஷெரின் கவின் சொன்னாலே இந்த 3 பேர் ஒன்றா வந்து எனக்கு வாயிடுச்சு என்னன்னு தெரியல ஸோ அவங்களாம் உட்காந்து கான்வர்சேஷன் பேசியிருந்தாங்க ஏன்னா வந்து எதுக்கு தர்ஷன் கோவப்பட்டா அப்படிங்கிறது சாக்ஷிக்கு தெரியாது இல்லையா பிகாஸ் டாஸ்க் நடக்கிறப்ப வந்து சாக்ஷி வந்து ஸ்விம்மிங் பூலில் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க ஏன் நான் டாஸ்க் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க சாக்ஷி ஸோ உங்களுக்கு என்னன்னு தெரியாதனால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும்
இப்படி இப்படி தான் ஆச்சு, அப்படி இப்படி அண்ணால் தான் இப்படி இப்படி தர்ஷன் கோவப்பட்டான், அப்படி இப்படி வனிதா பேசினதால தான் இப்படி இப்படி தர்ஷன் கோவப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி கவின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாரு. அப்போ கையில் வந்து வால்யூம் ஸ்ப்ரே ஒன்று வச்சிருந்தாரு, சாக்ஷி ஸ்ப்ரே அடிச்சிருப்பார் போல, இந்த ஓடி ஓடி டயர்டாக இருக்கும் வலிச்சிருக்கும்ல. அதனால் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு அழகான விஷயம் நடந்துச்சு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பஸ் நிற்கிதுல, அந்த பஸ்ஸை டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் டூர் போக போகிறாங்க போல. அபிராமி முக்கியம் வந்து அந்த பஸ் வந்து டெக்கரேட் பண்ணிருந்தாங்க. அதாவது இந்த குக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் அந்த பஸ் மாதிரி செஞ்சுருக்காங்களே, அந்த பஸ்ஸை வந்து டெக்கரேட் பண்ணிருந்தாங்க. அந்த ஃபாஸ்ட் ஃபுட் பஸ்ஸை ஒரு மாதிரி பிக் பாஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஃப்ரண்ட்டில் அழகாக எழுதிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ குட் டீம். ஆனால் கொடுத்த டாஸ்க்கை விட இந்த டாஸ்க்லாம் நல்லா பண்ணுறாங்கய்யா. தென் பெட்ரூமில் சாண்டி செரின் தர்ஷன் அவங்க மூணு பேர் இந்த ஃபன் பண்ணுறாங்க. இந்த சாண்டி செரீனுக்கு ஒரு மாதிரி சொல்லி கொடுத்தாரு, ஐய அடிச்சு மூஞ்சா ஒடச்சுனா குழவனாயிரு அப்படிங்கிற மாதிரி. அது வந்து தர்ஷன் இன்னைக்கு ஜாயின் ஆகிடு, ஜாயின் ஆனதுக்கப்புறம் வந்து சொல்லு செரீனே தர்ஷனை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி ஒன்று சொன்னார். அவன் தவடா பேந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, தவடா நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு செரீன் சொன்னாங்க. அப்புறம் சாண்டி மறுபடியும் ஒன்று சொன்னார், எங்கள் ஏரியாவுக்கு வா, உன்னை அப்படியே பூந்து புஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு சாண்டி ஒன்று சொன்னார். எந்த ஏரியாவுக்கு வரணும், நான் எந்த ஏரியாவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி செரீன் கேட்டாங்க. அட எந்த ஏரியாவுக்கு இல்லை, மாச்சமாக டயலாக் சொல்லு, எந்த ஏரியாவுக்கு வரணும், பெங்களூருக்கா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்டு சாண்டி கடுப்பை வெளியே போயிட்டாரு. ஸோ இன்றைக்கான ஆன்சீன் இவ்வளோ தான், நல்லா இருந்துச்சு நீ ஃபன்னா. ஸோ இன்றைக்கு முக்கியமான நாள், ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் வர நாள். ஸோ எவிக்ஷனும் இருக்குது. ஸோ மோகன் வைத்தியா அண்ட் சரவணன் இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் போகிற மாதிரி நாங்கள் விஷயங்கள், ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேள்விப்பட்டோம். ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத இன்றைக்கி நேட்டிவ் ரிவ்யூவில் நான் கன்ஃபார்ம் சொல்லிடுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். மறக்காமல் லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.